ஆள் அரவமற்ற இரவு நேரத்தில் நெடுஞ்சாலையில் நீங்கள் 2 சக்கர வாகனத்தில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? வேலை விஷயமாக எதனாலையாவது அது ஒரு திகில் நிறைந்த அனுபவமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா அதற்கு காரணம் பைரவர்கள், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு. நாய்கள் எங்கோ இருக்கிற 1-2 பேர் வந்து குறைக்க ஆரம்பித்தோன்னே கூட இருக்கிற அவங்க கோஷ்டியெல்லாம் வந்துடுவாங்க. இரவு நேர பயணம்னாலே இப்போ வந்து திகிலாக இருக்குது. ஏன்னா கடந்த மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 4900 பேருக்கு நாய்கள் கடித்திருக்குன்னு சிகிச்சை பெற வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 30-35 பேரை நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சைக்காக வராங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கல் தரவு ரிப்போர்ட்லாம் சொல்லுதுங்க. முக்கியமாக இதில் நம்ம நடந்து போகும்போது ரொம்ப நாய்கள் இருக்க பகுதியில் நம்ம கண்ணும் கருத்துமாக நடந்து போவோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். முக்கியமாக இதில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, குட்டீஸை எக்காரணத்தை கொண்டும் நாய்கள் இருக்கிற பகுதியில் தனியாக அனுப்பாதீங்க. ஏன்னா நாய்கள் துரத்தும் போதோ இல்லை கடிக்க வரும்போதோ குட்டீஸ் அழக குழந்தைகள் அழத் தொடங்கிடுவாங்க. அப்போது அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதனால் இந்த நாய்களுக்கு வந்து துளி கூட பயம் இல்லாமல் குழந்தைகளை கடிச்சிடும். இப்படி தான் வந்து ரீசெண்டாக ஒரு குழந்தைய சென்னையில் கடிச்சிது அப்படின்னு நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம். நாய்களுடைய லேசான பல் பதிவும் லேசான கீறல் கூட குழந்தைகளை மீட்க முடியாத மீள முடியாத பயத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு குழந்தை நல மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் தயவுசெய்து குழந்தைங்களை நாய்கள் இருக்கிற பகுதிக்கு தனியாக அனுப்பி விட்டுறாதீங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, நாய்கள் இருக்கிற பகுதிக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைகளை எக்காரணத்து கொண்டும் தனியே வெளியே அனுப்பாதீங்க. உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.